இன்னைக்கு முதல் இரவு மீனா வந்த உடனே அசத்திரணும். என்ன என்ன காணோம்? அந்த சிரிப்பு தானா? ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவரவிந்த சிரோதினி வாசினி விஸ்வ விலாசினி ஜிஷ்ணு. அந்த சுப்பிரமான கிழவி இவதானா? ஒண்ணுமே புரியலையே. ஈஸ்வரா ஈஸ்வரா. உங்ககிட்ட பழக நாள்ல இருந்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. இங்க நடந்த சம்பவத்தை பார்த்தா என் மண்டை போட்டு குழப்புது. இனி டென்ஷன் ஆகாத, உடனே அத்தான் சொல்லு சொல்லு, பேசு பேசு. நம்ம பிரகாஷ் முதல் உள்ள இருக்கிறதுனால பால வந்தாலும் வருவான். நாம இனிமேதான் ஜாக்கிரதையா இருக்கணும். நெல்லு, நீ யாரு? சீனாதானா இருக்காரு இல்லங்க? ஆமா, அவர் தம்பி கேன கையண்ணா. ஓஹோ, நெல்லு சீனாதானா யாரு? எனக்கு என்ன தெரியும். ஓஹோ சார், ட்ரிங்க்ஸ் குடியா சார். நானும் உங்களுக்கா? எனக்கு தான் பின்ன என்ன உனக்கா? ஐயோ, நான் அவங்கள சொல்லல சார், கிளாஸ் சொல்றேன். குடியா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நல்ல குடும்பத்து பொண்ணுங்க, உங்களை கெட்டின விளங்குவான். அமைக்க விடியா? நல்ல மேனி. என்ன அமைக்க விடியா? உங்களையா? அது விவரமா சொன்னா தானே அமைக்கிறேன் இன்னைக்கு. கடத்த முடியா? ஏன் சங்க பிடிச்ச? இல்லங்க, கழுத்தோட சேர்ந்தானே சங்க இருக்கு, தெரியாம பிடிச்சிட்டேன். சார் என்னாச்சு? சத்தம் கேட்டுச்சு, ஆபத்து நினைச்சு உள்ள வந்தோம். ஐயாவுக்கு ஒரு ஆபத்து வராது, நாலு பெண்களோட இருக்காரு, போங்க ஐயா. கெட் அவுட், அவுட். நாலு பொண்ணு இப்படி கிடைக்கலையே. யோ, புடிச்சு விடு. என்ன ஆச்சு? உணர்ச்சி வசப்பட்ட சார். உணர்ச்சி வசப்படாத, ஒழுங்கா புடி. சார் என்ன சார் ஆச்சு? என்னையா அது உங்ககிட்ட பெரிய தொல்லையா போச்சு? இத பார், கொலையே விழுந்தாலும் இங்க வரக்கூடாது. நல்லா கேட்டுக்கங்கய்யா, இந்த ரூமுக்குள்ள கொலையே நடந்தாலும் நீங்க வரக்கூடாது. யோ, எதுக்கு விசில் அடிக்கிற? சிக்னல் தாங்க. யாருக்கு? உங்க பாட்டனுக்கு. அங்க பாரியா. ஒழுங்கா மரியாதை என் கூட வந்துரு. எங்க? நீ வாழ்க்கையில ஒரு பக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் எங்க இருக்குங்கறத காட்டுற. வா. வரலனா? வரலனா அடிச்சு திட்டு போவேன். அப்புறம் அசிங்க மாதிரி வந்துரு. முடியாது. அப்ப அடிச்சு முடியாப்பா. இதுக்கு முன்ன விசில் சத்தம் கேட்டுச்சு, இப்ப எதையும் உடைக்க சத்தம் கேக்குது. குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு கிடப்பான், கொலையே நடந்தாலும் உள்ள வரக்கூடாதுன்னு இருக்கான். நமக்கு என்ன? போடா. ஏய், எல்லாரும் வாங்க வாங்க. இப்ப நான் தான் முதலாளி, என்ன அமுக்குங்க. என்ன யோகம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க அமுக்கலன்னா உங்களை நான் அமைக்க விடுவேன். அமுக்குங்க. ஐயோ, என்ன இந்த அமுக்கு அமுக்கிறாளுங்க? அவ எப்படி தாங்க? பசி 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 பசி. நான் சாப்பிட்டா தானே தர. ஏதாவது வாங்கிட்டு வாங்கல. என்ன சாப்பிடலாம்? சிக்கன், மீன், பிரியாணி, முட்டை கூட ஏதாவது ரெண்டு ஐட்டம். சரி, சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கல. ஏயா, மறக்காம வைட்டுவா, புரியுதா? இந்த கம்சம் அடிக்கிறது, திருட்டுத்தனம் பண்றது, இதுகெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, புரியுதா? அண்ணே, முதலாளி கிட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கே. பக்கத்துல காமிடா. நீங்க கேட்ட சிக்கன், நீங்க கேட்ட மீன், நீங்க கேட்ட பிரியாணி, நீங்க கேட்ட முட்டை, எஸ்டா ரெண்டு ஐட்டம் போதுமா? போதும். அண்ணன்ட்ட காமிடா, மோந்து பாக்கட்டு. வாசனை வருதா?
இது என்ன முட்டை? இது என்ன மீன்? ஏண்டா சாப்பாடு வாங்க என்கிட்ட தானே பணம் கேட்டீங்க? என்ன ஐட்டம் வேணும் என்கிட்ட தானே கேட்டீங்க? இப்ப நீங்க சாப்பிட்டா எப்படிரா? உனக்குன்னு சொன்னமா, எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம், சாப்பிடுறா. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. அண்ணே எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. சொல்லல, என்னடா அது? கதவை தட்டினேன், கல்யாணம் வாங்கி போச்சு. உங்களை சொல்ல முடியாத சூழ்நிலை, எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. சரி சரி, ஏதோ நல்லது நடந்தா சரி. அம்மா பொண்ணு பேர் என்ன? பேர் என்னம்மா? சரி சரி, அழுகாத விடு. ஊன முற்றோருக்கு மறுவாழ்வு தருது மிகப்பெரிய விஷயம். நீ மனிதர்கள் மாணிக்கம்டா. அது மட்டும் இல்ல, நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. என்ன சொல்றீங்க? கொண்டாடி திட்டாதுல்ல அடிச்சா? அது குடும்பம்னா அப்படித்தான் இருக்கு. நீ எதையும் மனசப்பட்டு குழப்பிக்காம உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் பேசி தீர்த்துக்குங்க, பட்டுமா? சரிங்க, பேசி தீர்த்துக்கிறதா? பேசிட்டாலும் என்ன சிவராமா மில்லுக்கா? பாத்தா தெரியல. ஏன்பா, உங்க மில் முதலாளி பையனுக்கே என் பொண்ண குடுத்திருக்கேன். நாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், மரியாதை இல்லாம வணக்கம் சொல்லாம போய்கிட்டே இருக்கிறீ. என்ன எங்க பிரகாஷ் சார் கல்யாணம் ஆயிடுச்சா? அட பிரகாஷ் இல்லப்பா, சீதாபதி. சீதாபதியா? அது யாரு? சின்ன வீட்டுக்காரங்களுடைய பையன். அதோ பாரு, கை கழுவிட்டு இருக்காருல்ல, அவர்தான். யாரு இவனா? எங்க மில்ல பஞ்சள்ளி கொட்டுறவனாச்சே. எனக்கு கீழே இல்ல வேலை பாக்குறான். நேத்து கூட என்கிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கினானே. 50 ரூபாய் உங்ககிட்ட கடன் வாங்கினானா? ஏன் மாப்பிள்ள சீதாபதியா? இவன் சீதாபதியும் இல்ல, அம்பிகாபதியும் இல்ல, பேரு சுடல. இவனை நல்லா ஏமாத்திருக்கான். வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, அத மட்டும் நடக்க விட மாட்டேன். ஒரே அமுக்கு கழுத்தை பிடிச்சு அமைக்கு கொண்டு போடுவேன். இந்த பிரதேசம் பேருக்கு செய்ன வேற குடுக்க சொல்றியா? அரைஞ்சு போடுவேன். நீ போடா கொல்ல போடுமா? இந்த நீ போ வீட்டுக்குள்ள, ரெண்டு பேரும் சேரவே போடாமா. இன்னைக்கு மீனாவுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான். படுவா ராஸ்கல், பஞ்சல்ற பயலுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஒரு கேடா. டேய் சுடல, நீ நினைக்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காது. போய் படுத்து தூங்குடா. நல்ல தூங்குறான். இருந்தாலும் இவனை நம்ப கூடாது. நமக்கோ கண்ணா சத்துது. நம்ம வேலையை காட்டிட வேண்டியதுதான். கிழவன் நல்லா தூங்கிட்டா, போயிட வேண்டியதா? என்னது? Beep!
நீ இப்படி எல்லாம் செய்வன்னு தெரிஞ்சுதாண்டா உன் கால பொம்மைய கட்டி விட்டுருக்கேன். பேசாம என் கூட வந்து படு. உன் கூட படுத்து என்ன இன்னைக்கு இந்த சுடல பயல ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான். வர்றான் வர்றான். என்னமா தேடிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல வருமான, மோதிரத்துல இருந்து ஒரு கல்லு இதுக்குள்ள விழுந்துடுச்சு. என்ன கல்லு? வைரக்கல்லு. வைரக்கல்லா? ஆமா. என் கூட சொன்னா நான் தேட மாட்டேனாக்கோ. தேடுங்களே. விடுங்க. பாருங்க பாருங்க. ஏன்டா உன் வேலையை காட்டுற? என்ன பந்தாடிடுறோட ஒளிஞ்சிட்ட? இத பாருங்கப்பா, ஒரு திருட்டு பைய என் வீட்டுக்குள்ள புகுந்து என் பொண்ணு கிட்ட தகாத முறையில நடக்க பார்த்தான். அவனை வசமா புடிச்சு ஒரு கோணியில கட்டி வச்சிருக்கேன். நீங்க உதைக்கிற உதையில அவன் இந்த வீட்டு பக்கமே தலை காட்ட கூடாது. இந்த ஊரை விட்டே ஓடி போயிடணும். இந்தாங்க அட்வான்ஸ். ஜாக்கிரதையா நடந்துக்கங்க. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். வேண்டதுல அதுக்குள்ள இருக்கேன். யார் இவ? கொப்பையில கெட்டி போட்டு போயிட்டாண்டி. பாப்பா இது எங்களுக்கு தெரியாதாக்கா. இந்தா போதா. எங்க போயிட்டா? அடுப்படிக்கு போயிட்டானா? வெட்டியே போட்டுடுவேன். நாலு ரவுடிங்க உங்க அப்பாவை உனக்கு எந்த தைரியம் இருந்தா கோடிக்குள்ள கட்டி ஆற வச்சு அடிப்ப? இதே அடிய நான் வாங்கிருக்கேன். என் உடம்பு என்ன ஆகுது? நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோம். நடந்ததை மறந்துட்டு போகாம நீ அவனை கொல்ல ட்ரை பண்றதும் அவன் உன்னை கொல்ல ட்ரை பண்றதும் என்ன நியாயம்? ஏதோ சின்ன சின்ன கல்யாணம் பண்ணிக்கிச்சு, சந்தோஷமா வாழ முடியா? அது எங்களுக்கு தெரியும். நீ போயா வரையா? வந்துட்டாங்க வந்தது மாப்பிள்ள. ஏதோ நடந்தது நடந்து போச்சு, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க. அப்ப நாங்க பஸ் நீட்டு போலாமா? போய் தொலைங்க. அதுக்குள்ள அவசரமா போயா?